வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுற நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கும், குழந்தைங்க தலையில பெயின் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பெயின் தொல்லையை குறைக்கிறதுக்கும் ஒரே ரெமெடி பார்க்கலாங்க. இது என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கற்பூரவள்ளித்தலை, இதெல்லாமே உங்க தோட்டத்திலையும் வீட்டிலையும் இருக்கிற பொருட்கள் தான். கற்பூரவள்ளித்தலை ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க. அதோட வெத்தலை ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க. இது துளசி, துளசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருந்துளசியும் எடுத்துக்கலாம், வெள்ளை துளசி எடுத்துக்கலாம், எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். இது தூதுவளை இலை, இது கிடைச்சா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓமம், இது வந்து கொஞ்சம் மிளகு, மிளகு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா பச்சைக்கற்பூரம், இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு இரும்பு சட்டியில தேங்காய் எண்ணெய் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். உங்க வீட்டில் இரும்பு சட்டி இல்லைன்னா இருக்கிறதுலயே நீங்க செஞ்சுக்கலாம். இரும்பு சட்டிங்கும் போது பலன் அதிகமாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சுவோம். இந்த இலைகளை எல்லாம் நீங்க பிச்சு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பொடி பொடியா. இப்ப நம்ம எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துல இருக்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் முதல்ல ஓமம் போட்டுக்குங்க. அதை போட்டோடனே லைட்டா நுரைச்சி வர மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் மிளகு, குறுமிளகு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா. குறுமிளகுங்கிறது பொடுகையும் போக்கும், குறுமிளகும் வெத்தலைக்கும் பொடுக போக்கக்கூடிய தன்மை உண்டு. பொடுகு இருக்கவங்களும் இதை முயற்சி பண்ணலாம். இப்போ வெத்தலை, அடுத்தது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுட்டே வரணுங்க. நல்லா பொரியும் அது. இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கும், அந்த மொட்லி வர்றதெல்லாம் அடங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சைக்கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு அதை நல்லா ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு பச்சை கலராக ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு, நெஞ்சு சளி இருக்க குழந்தைங்களுக்கு நெஞ்சில் நல்லா தடவி விடலாம். உடம்பு முழுக்க கூட நம்ம இதை தடவி விடலாம். இந்த எண்ணெயை நம்ம இப்படி தடவி விடுறது மூலயமா இந்த குளிர்காலங்களில் வரக்கூடிய ஸ்கின் ட்ரைனஸும் குழந்தைங்களுக்கு வராது. அதே சமயத்தில் சளியும் பிடிக்காது, நெஞ்சு சளி இருந்தாலும் குறைஞ்சிரும். தலையில் பெயின் இருந்ததுன்னா இதே எண்ணெயை நம்ம வடித்து வச்சுருந்து குழந்தைங்களுக்கு தலையில் நல்லா தடவி விட்டுட்டு ஒரு வேடு கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா, குளிச்சுட்டு நம்ம தலைக்கு கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி கட்டிட்டீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அந்த பெயின் எல்லாம் இறந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்க வச்சிடலாம். இது இரண்டுக்குமான ஒரே தீர்வு, இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.